வெல்கம் டு இன்ஃபோடெக் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாட்ஸ்அப்பில் ஒரு புது அப்டேட் வந்திருக்கு. அது என்ன அப்டேட் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த மாதிரி அப்டேட்லாம் உடனுக்கு உடனே கிடைக்க மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும். வாட்ஸ்அப்பில் நம்ம தவறுதலாக ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணிட்டோம்னா அந்த மெசேஜை எப்படி டெலீட் பண்ணுறது நமக்கு தெரியாது. சப்போஸ் நீங்கள் டெலீட் பண்ணாலும் அந்த மெசேஜ் வந்து ரிசீவருக்கு சென்ட் ஆயிரும். பட் இப்போ வாட்ஸ்அப் நிறுவனம் புதுசாக விட்டுருக்க அப்டேட்டில் அதை டெலீட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை எப்படி டெலீட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாமா? இப்போ எப்படி அந்த டெலீட் ஆப்ஷன் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரெண்டு மொபைல்லையும் அப் டு டேட் அப்டேட் இருக்கணும். அப்டேட் இருந்தால் இப்போது இந்த மொபைல்லேருந்து நான் ஹாய்னு சென்ட் பண்ணுறேன், சென்ட் பண்ணோன்னு இந்த மொபைலில் ரிசீவ் ஆகிடுச்சு ஹாய்ன்னு. இப்போது இதை எப்படி ரெண்டு மொபைலையும் டெலீட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த இதை ஹாய் லாங் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா மேலே டெலிட் ஆப்ஷன் வரும். அந்த டெலிட் ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டெலிட் ஃபார் எவ்ரி ஒன் இருக்கும். டெலிட் ஃபார் எவ்ரி ஒன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரெண்டு இதுலேயுமே டெலிட் ஆயிரும். இது வந்து 7 மினிட்ஸ்க்குள்ளே பண்ணிங்க, 7 ஆர் 8 மினிட்ஸ்க்குள்ளே பண்ணிங்கன்னா ரெண்டு இதுலேயும் டெலிட் ஆகும். அதுக்கு மேலே போச்சுன்னா அந்த ஆப்ஷன் வராது, உங்கள் மொபைலில் வராது. டெலிட் ஃபார் எவ்ரி ஒன் அப்படிங்கிற ஆப்ஷன் வராது. அதுக்கு மேலே நீ உங்களால் டெலிட் பண்ண முடியாது. இன்ஸ்டாகிராம் மற்றும் ஃபேஸ்புக்கோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.